முடிந்தது. இது எப்படிங்க டிக் ஆகும்? இது செல்லாதுங்க. ஏங்க கரெக்டா தானங்க இருக்கு. கல்லாட்டம்னு சொல்றல்ல கல்லாட்டமா? இதுல ஹெட் மாஸ்டர் வேற சொன்னீங்க. இப்படி தான் புள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்களா? இங்க புழுகுனி ஆட்டம் ஆடுறீங்க. ஏய் புழுகுனியா? ஏய் யார பத்தி என்ன பேசுற? பல்ல உடைச்சு போடுவ. என்ன மரியாதை இல்ல பேசுற? நேர்மை இருக்கணும். தாத்தா பின்னடா என்ன சொல்றடா? அந்தாலே நேர்மை இல்லாதவங்கறா கல்லாட்டம் ஆடுறங்கறா. இந்த மன்னிப்பு கேட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்லன்னா நடக்காது. அடி இந்த மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீங்க வாங்க. ஜோசப் அத்தை மாமா என்ன என்ன அத்த டக்குன்னு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க? இதுக்காகவா அத்த இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ நம்ம வீட்டு ஆளா இல்ல அவங்க வீட்டு ஆளா? எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உன் மாமாவ என்ன எல்லாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் பரவாயில்லையா உனக்கு? தப்புதான் அத்த, தப்புதான். அவர மாமாவை பத்தி அப்படி பேசிருந்தா தப்புதான். பேசிருந்தாவா? அதான் பேசினார்ல. பாட்டி நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. பாட்டி எதுக்கடா கூப்பிடுற? நீங்க வாங்க பாட்டி. நான் எங்கேயும் வரல. பாட்டி நீங்க வாங்க. பாட்டி நீங்க வாங்க. பாட்டி எங்கடா என்ன கூப்பிடுற? நீங்க வாங்க பாட்டி. விடுறா வாங்க. டேய் சொல்றேன்ல வாங்க பாட்டி. மாமா அவரு பேசினதுக்காக செழியன் கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்? மாமா நான் நிறுத்தணும்னு சொல்லலையம்மா. அத்தைய பாருங்க மாமா, டக்குன்னு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. மாமா அவரு பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? நீ என்னமா பண்ண? இல்ல மாமா, அத்தை கல்யாணத்தை நிறுத்திடலாம் சொல்லும் போது செழிய முகத்தை நீங்க பாக்கலையே. அவன் கண்ணு அவ்வளவு பயத்தோட இருந்துச்சு. மாமா யாரோ ஒரு ஆள் வந்து உங்களை ஹெட்மாஸ்டர் இல்லன்னு சொன்னா நீங்க ஹெட்மாஸ்டர் இல்லன்னு ஆடுவீங்களா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா இல்ல எங்களுக்கு தான் தெரியாதா? மாமா இருந்தாலும் வருத்தமா இருக்குமா? விளையாட்டுல கூட உனக்கு நேர்மை இல்லையான்னு கேட்டானே. மாமா அத்தை பல நேரங்கள்ல என் மேல கோபமா பேசும்போது நீங்க என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? மாமா சொல்லுங்க. மாமா என்ன சொல்லுவீங்க? அந்த வார்த்தைய நான் மனசுல எடுத்துக்கிட்டாதான் அது என்னோட வார்த்தை. நான் அதை எடுத்துக்காத வரைக்கும் அது அத்தையோட வார்த்தைன்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? மாமா நீங்க சொல்லிருக்கீங்க. மாமா ஒரு பொருளை நீங்க தரீங்க, அத நான் வாங்கிக்கிட்டா தானே அது என்னோடது? நான் வாங்கலனா அது உங்களோடது தானே? இதே உதாரணத்தோட தானே நீங்க எனக்கு சொன்னீங்க. அத்தை என்னை எப்போ திட்டும் போதும் நீங்க சொன்னதுதான் நான் யோசிப்பேன். மாமா விடுங்க. மாமா அவங்க யாரும் ஏதோ சொல்லிட்டு போறாங்க, அத ஏன் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? மாமா அவரு சொன்னாருங்கிறதுக்காக நீங்க நேர்மை இல்லாதவரா ஆயிடுவீங்களா? மாமா சொல்லுங்க. மாமா இந்த கல்யாணத்துல கூட உங்களுக்கு பெருசா உடன்பாடு இல்ல. அத்தை கூட அவங்களுக்கு பிடிக்கலன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாங்க. நீங்க எவ்வளவு மரியாதையா விலகி நிக்கிறீங்க,
செழியனோட விருப்பத்துக்கு தடங்களா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. சுய விருப்பத்தை எல்லாம் நீங்க விட்டு கொடுத்துதானே நிக்கிறீங்க. நீங்க பெரியவர் மாமா, நீங்க எப்படி நேர்மை இல்லாதவரா இருக்க முடியும்? உங்களை பார்த்துதானே மாமா, உங்க பையன் பேர பசங்க எல்லாருமே எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க மாமா. பிளீஸ் மாமா, நீங்க வருத்தமா இருந்தீங்க, அங்க பேசும்போது வருத்தமா பேசுனீங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மாமா. மாமா, நம்ம செழியன் கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும் மாமா. அவனை எத்தனை தடவை மாமா அழ வைக்கிறது, அதுவும் கல்யாணம்னு சொல்லி இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைக்காக கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவன் ரொம்ப கலங்கி போயிடுவான் மாமா. அத நாம செய்யணுமா மாமா சொல்லுங்க? நிக்காதுமா, என்னால இந்த கல்யாணம் நிக்காதுமா. நான் எந்த பிரச்சனையும் பண்ணவும் மாட்டேன், எதையும் பெருசுப்படுத்தவும் மாட்டேன். நீ சொன்ன மாதிரி எவனோ ஏதோ சொன்னான்னா உடனே நான் அந்த மாதிரி ஆயிடுவேனா? ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவான், அதுக்காக ஏன் தகுதி என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன அவன் பேசினான்னா அவன் தகுதி அவ்வளவுதான். இதுதான் என் மாமாங்கிறது. நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? எங்க மாமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எங்க குடும்பத்திலேயே ரொம்ப முக்கியமான ஆள். நாங்க எல்லாரும் அவரு சொல்றதுதான் கேட்டு நடப்போம். நாங்க இல்ல, இந்த ஊர்லயே எல்லாரும் அவரு சொல்றதுதான் கேட்டு நடப்பாங்க. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்பவும் அவர்கிட்ட படிச்ச பசங்க ஏதாவது பிரச்சனை உதவி வேணும்னா சென்னை வரைக்கும் வருவாங்க அவரை தேடி. அப்படி ஒரு மரியாதையான இடத்துல வச்சிருக்கோம். அவரை போய் நேர்மை இல்லாத ஹெட் மாஸ்டர்னு சொன்னா அவருக்கு கோபம் வராதா சொல்லுங்க? தப்புதாங்க, அவர் ஏதோ கோபத்துல பேசிட்டாரு. தப்புதான், மன்னிச்சிடுங்க. ஐயோ, மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லல. அத்தையும் கோபத்துல மன்னிப்பு கேட்டாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அது உங்களை வருத்தப்பட வச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். அதான் நான் அங்கேயே சொன்னேன், கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது காரணம் கிடைக்காதான் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இல்லங்க, இந்த பிரச்சனையினால கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க யாரும் பயப்படாதீங்க, அதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன்.
என்னக்கா கண் கலங்கி நிக்கிற? முடியலடி, சத்தியமா முடியல. சட்டன அத்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னப்போ நெஞ்சே நின்னுடும் போல ஆயிடுச்சு. விடுக்கா, இதெல்லாம் உன் வீட்டுல புதுசா? இதுக்கு போய் கண் கலங்கி நிக்கிற? நடக்க போறது கல்யாணம்டி. ஐயோ, எந்த செகண்ட் என்ன ஆயிடுமோன்னு பக்கு பக்கு நிருக்கு. இங்க பேசணும், அங்க பேசணும். ஐயோ, முடியலப்பா, முடியல. கா, அந்த ஆள் பேசணும் தப்புதானே? அவர் எப்படி மாமனாரை பார்த்து அப்படி சொல்லலாம்? தப்புதான், அவர் பேசினது தப்புதான். கல்யாணம் முடியட்டும், எல்லாருக்கும் வச்சிருக்க இருக்கு. இப்ப போய் மன்னிப்பு கேளுங்க, இல்லனா கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னேன் வை, அது பெரிய பிரச்சனையாயிடும். கடைசியில கஷ்டப்பட போறது யார் சொல்லு? நம்ம செழியன் தானே? ஆமாக்கா, மறுபடியும் அந்த பிள்ளை வாட்டுக்கு போயிட்டு நான் தூக்கு போட போறேன்னு கிளம்புனாலும் கிளம்பிரும். அப்புறம் மொத்தமா எல்லாரையும் உள்ளதுக்கு வச்சிருவாங்க. இந்த நேரத்துல நான் வேற வந்து மாட்டிக்கிட்டேன். வாயிலே அடி விழுண்டி உனக்கு. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? என்ன பேசுற பாரு. பாக்யா, ஏதாவது வேணுங்களா? ஒண்ணும் இல்ல. சரி, காலையில ஃபங்க்ஷன் இருக்கு, நிறைய வேலை இருக்கும். நீ இன்னும் தூங்கல? அடியாத்தி, இன்னைக்கு என்ன சார் அக்கா மேல உம்மிட்டு பாசத்தை பொழியறாரு? தூங்கணும். அப்பா என்கிட்ட பேசினாரு, ஒரு வழியா எப்படியோ அவரை சமாதானப்படுத்திட்டேன். மாமா வருத்தமா இருந்தாருங்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற முத கல்யாணம், எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொன்ன. அவரு புரிஞ்சுகிட்டாருங்க. அத்தைகிட்ட நான் பேசல, எழில் தான் பேசிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல பாக்யா, ஒன்னும் சொல்லலையே. இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீ நிறைய கஷ்டப்படுற, சரியா சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா ஓ அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. யூ ஆர் ரியலி கிரேட் பாக்யா. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நாம நினைக்காம வேற யார் நினைப்பா? கரெக்ட் தான். சரி, சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கு. ஓகே. பா, என்னக்கா, உன் பையன் கல்யாணம் முடிஞ்சதும் நீயும் சாரும் அனிமல் போயிருவீங்க போல இருக்கு. ஏய் சும்மாருடி, ஏதாவது பேசிக்கிட்ட. அடடடடா, வெக்கத்தை பாரு சார், என்ன அன்பு மலை பொழியறாரு. அதெல்லாம் வரும். சின்னதா ஒரு விஷயம் நடந்தா போச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளா? பிள்ளைங்களுக்காக ஏதாவது பண்ணிருக்கியா? புருஷனுக்காக ஏதாவது பண்ணிருக்கியா? அப்படின்னு நம்ம மேலேயே திரும்பிடுவாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். என்னடா ஆச்சு? எப்படிமா பாட்டியோட இத்தனை வருஷம் ஒரே வீட்டுல இருந்த? எப்பா, என்னால முடியல. அப்படி ஒரு பிடிவாதமா? இப்படியே தாண்டா இத்தனை வருஷமா நாள் ஓடுது. சரி, எப்படி சமாளிச்ச அத சொல்லு. சமாளிச்சனாவா? அப்படியே கால விழுந்துட்டனா. ஏன் தம்பி, நீங்க உங்க அண்ணனுக்காக முட்டு வேலை செய்றீங்க. ஆனா செலியன் தம்பி உங்களுக்கு ஏதாவது செய்தா பாத்தீங்களா? அன்பா இருக்கிறது நம்மளோட குணம் செல்வியக்கா. திரும்பி பண்ணுவாங்களா அப்படின்லாம் பாத்துட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது. செழியன் கல்யாணம் நடக்கணும்னு நான், அம்மா எல்லாருமே விரும்புறோம். தோ நீங்க கூட விரும்புறீங்க. அதனால இதுல எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு
நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். செழியன் சந்தோஷமா இருந்தா நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. அவன் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனா ஒண்ணுக்கா, அவன் வண்டி கீய கேட்ட கூட தரமாட்டான். அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். போப்பா, காலையில இருந்து நீ ரொம்ப வேலை செஞ்சுட்ட, போ போய் படுப்போ. சரிம்மா, நீ போய் தூங்குமா, வரேன்க்கா. அக்கா, அப்படியே ஒன்னே மாதிரிக்கா எழிலு, தங்க பிள்ளை. சரி வா, படுக்கலாம். சரி, படுக்கலாம்க்கா. உங்க கல்யாணம் லவ் மேரேஜா? ஆமா, லவ் மேரேஜ் தான். அப்படியா? இந்த பொண்ணு பாட்டுக்கு அவ ரூம்ல இருக்க வேண்டியதானே, இங்க வந்து இவங்க எல்லார்கிட்டயும் இவ லவ் பண்ண கதையை சொல்லிட்டு இருக்காளோ. முதல்ல யாரு லவ் சொன்னது, அவரா இல்ல நீங்களா? ஏ பொண்ணு, சொல்லுங்க, இங்க வா. லவ் சொன்னது யாரு? உன்னதான், இங்க வா. இதோ வந்துடுறேன். என்ன பாட்டி? அவங்க என்ன கேட்டாங்க? நீதான் கல்யாணம் பொண்ணான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? ஆமான்னு சொன்ன. வேற என்ன கேட்டாங்க? வேற ஒன்னும் கேக்கல பாட்டி. என்னோட பேர் என்னன்னு கேட்டாங்க. அதையும் சொல்லிட்டியா? ஆ, சொல்லிட்டேன் பாட்டி. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க பாட்டி. நீ இந்த கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி வச்சுட்டு பொட்டு வச்சுக்கோ பாட்டி. உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும் பாட்டி. இங்க பாரு, இது ஒண்ணும் சென்னை கிடையாது, இது கிராமம். இங்க ஆளுக்கு ஒண்ணு கேட்பாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்கணும்னா கழுத்துல இருக்கிற இந்த செயினை கழட்டி வச்சுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்து பொண்ணா வந்து நில்லு, அப்பதான் உனக்கு கல்யாணம் நடக்கும். சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னா கழுத்துல இருக்கிற இந்த செயினை கழட்டி வச்சுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்து பொண்ணா வந்து நில்லு, அப்பதான் உனக்கு கல்யாணம் நடக்கும். மரியம், ஜெனி கழுத்துல இருந்த சிலுவை எங்க? விடுங்க. என்ன மரியோ இதெல்லாம்? எல்லாத்த விடவும் இந்த கல்யாணம் நடக்கணும்.
நீங்க பேசாம இருங்க. அப்புறம் என்னமா ஆரம்பிச்சிடலாமே? அத்தை எங்க? வரமாட்டேன்ட்டு ரூம்லேயே உட்காந்துருக்காங்கம்மா.